ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு ராமநாதபுரம் அருகே திரு உத்திர கோசமங்கையில் உள்ள மரகத நெசிலை நடராஜர் கோவிலில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்தனர். பூலோகத்தின் முதல் சிவத்தலம் என்று அழைக்கப்படும் திரு உத்திர கோசமங்கையில் உள்ள ஸ்ரீ மங்களநாதர் கோவிலில் ஒரே கல்லிலான 5 அடி உயரம் கொண்ட மரகத சிலை நடராஜருக்கு தனி சன்னதி உள்ளது. மரகதத்தால் ஆன நடராஜர் சிலைக்கு ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பு பூசப்பட்டிருக்கும். ஆருத்ரா தரிசன விழாவின் முந்தைய நாளில் சந்தனக்காப்பு அகற்றப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். இதனை விடிய விடிய பக்தர்கள் தரிசிப்பர். மீண்டும் ஆருத்ரா தரிசன நாளில் சந்தனக்காப்பு இடப்பட்டு பூஜைகள் நடைபெறும். சாமி தரிசனத்திற்கு பல்லாயிரக்கணக்கானவர்கள் வருவார்கள் என்பதால் முன்னேற்பாடு குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து ஆய்வு செய்தார். அப்போது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கதுரை உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஆருத்ரா தரிசனத்திற்காக மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.